விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் ஆன்லைன் வகுப்புகளை சரிவர நடத்தாமல் கல்விக் கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகள் குறித்து எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் தொடக்கப் பள்ளிகளுக்கான தொடர் அங்கீகாரம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் அமைச்சர் செங்கோட்டையன் பேசுகையில் ஜனவரி 15 முதல் 7500 அரசுப் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் தொடங்கப்படும் என்றார். இதற்காக அரசுப் பள்ளிகளுக்கு 80,000 ஸ்மார்ட் போர்டுகள் வழங்கப்படும் என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் வகுப்புகளை சரிவர நடத்தாத 14 தனியார் பள்ளிகள் மீது புகார் வந்துள்ளதாகவும் இவற்றில் 10 பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். நாட்டின் மற்ற மாநிலங்களில் இல்லாத பல்வேறு சிறப்பு திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மினி கிளினிக் மையத்தை அவர் இன்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசு மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது என்று கூறினார். மேலும் பள்ளி இடைநிற்றலை தடுக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை மூலம் 14 வகையான பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் எஸ் பி கார்த்திகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திரையரங்குகளில் 100% அளவுக்கு மக்களை அனுமதிக்க திரையரங்கு உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்தால் அதனை அரசு பரிசீலிக்கும் என மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள அய்யனார் ஊத்து, கட்டாரங்குளம், குமார ரெட்டியாபுரம், குலசேகரபுரம், படர்ந்தபுளி, ராமச்சந்திரபுரம் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மினி கிளினிக் மையங்களை அவர் இன்று திறந்து வைத்தார். முன்னதாக மானிய விலையில் விவசாயிகளுக்கு அவர் டிராக்டர்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று கூறும் விவசாயிகளின் கோரிக்கையே தங்களது கோரிக்கை என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தில்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையில் இன்று திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு, திருநாவுக்கரசர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு, கனிமொழி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களின் நன்மைகள் குறித்து விவசாயிகளுக்கு தெரிவிக்க தமிழக பிஜேபி சார்பில் கோவையில் இன்று டிராக்டர் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த பிரச்சார ஊர்வலத்தை பிஜேபியின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறாக வழிநடத்துகிறது என்று குற்றம் சாட்டினார். முன்னதாக வேளாண் சட்டங்களின் நன்மை குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது. மத்திய அரசு சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதால் மகளிர் சுயஉதவிக்குழுவினர் சுயத்தொழில் உற்பத்தியில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மாநில வளர்ச்சிக்குழு துணைத்தலைவர் சி பொன்னையன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதியத்தின் மூலம் செயல்படுத்தி வரும் திட்டங்களில் முன்னேற்றம் குறித்து அரசு அலுவலர்களுடன் அவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசு மக்களின் தேவைக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்று கூறினார். மழைக்காலங்களில் அதிகப்படியான வெள்ளநீர் வெளியேறும் வகையில் கால்வாய்களின் தரத்தையும் அகலத்தையும் உறுதி செய்து நீர் மேலாண்மையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு நீர்வள ஆதாரங்கள் மற்றும் ஆறுகள் மறுசீரமைப்பு கழகத் தலைவர் முனைவர் சத்யகோபால் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியிலிருந்து சோழவர் ஏரிக்கு உபரிநீர் செல்லும் பேபி கால்வாயை அவர் இன்று ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பேபி கால்வாயின் தரத்தை மேம்படுத்தி மழைநீர் வீணாவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பொன்னையா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மாநில அளவில் நடைபெற்ற கலா உற்சவ கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்ற புதுக்கோட்டை மாணவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் உமாமகேஸ்வரி நேரில் சந்தித்து பாராட்டினார். பல்வேறு போட்டிகளை கலந்து கொண்ட கலா உற்சவ கலைத்திருவிழா ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாநில அளவில் நடத்தப்பட்டது. இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவன் ஹரிராஜன் ஓவியப் போட்டியில் முதலிடம் பெற்றார். அதேபோன்று சுடுமண் பொம்மைகள் செய்யும் போட்டியில் பிரகாஷ் என்ற மாணவன் இரண்டாவது இடத்தையும், பரதநாட்டிய போட்டியில் பாபு என்ற மாணவர் இரண்டாம் இடத்தையும் பெற்றனர். அவர்களை கௌரவிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் 95வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை கமாண்டிங் அட்மிரல் புனித் சாதா கலந்து கொண்டு ஹெலிகாப்டர் பயிற்சி முடித்த 11 பைலட்டுகளுக்கு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். அப்போது பேசிய அவர், கொரோனா தொற்று காலத்திலும் அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு பைலட்டுகளுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். முன்னதாக கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை திறந்த வாகனத்தில் சென்று அவர் ஏற்றுக்கொண்டார்.
ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 2020-2021 நடத்தப்படவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதிவாரியாக நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன் பொங்கியப்பன் அடங்கிய அமர்வு ஜாதிகள் இல்லாத சமுதாயத்தை நோக்கி பயணிக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக பிற்படுத்தப்பட்ட சமூக கூட்டமைப்பின் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டமைப்பின் தலைவர் தி தேவநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சமுதாய அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக தமிழக அரசு அமைக்கும் ஆணையம் தொடர்பாகவும் பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அணுகுமுறை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது.